கலித்தொகையின் இரண்டாவது பாடல் உயிருக்குள் புகுந்தவள் இது பாடல் இரண்டாம் பாடலாக இருக்குது இந்த பாடலில் கூற்று என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந் நடக்கிற நிகழ்வு வந்து தலைவி தன் தோழிகளுடன் மலர் பறித்து மகிழ்ச்சியோடு அந்த விளையா விளையாடி கொண்டிருக்கிறாள் அங்கே த அங்கே வந்து தலைவன் அவளை பார்த்து இந்த அவன் பா தலைவன் பார்த்த நொடியில் அந்த உடம்போடு என் உயிர் புங்குந்த இவள் யார் என்று தோழ நண்பன் கேட்கிறான் அவன் தலைவன் பார்த்த உடனே அவன் மனசு உள்ள நுழைந்த இவள் யார் என்று அந்த தோழனிடம் கேட்கிறான் இவள் இவள் வந்து நல்ல வலிமையுடைய ஏற்றை அதை காலைகளை யார் தழுவி அடக்கிறாங்களோ வெற்றி பெறுறாங்களோ அவர்களுக்கு பரிசாக கிடைக்கப்பெறுபவள் என்று சொல்கிறான் சரி தோழனிடம் தலைன்னு சொல்கிறான் நான் அந்த காளையை அடக்கி இவளை இவளை அணைந்து கொள்கிறேன் நீவே சொல் அவங்களுடைய பெற்றோர்கள் ஆயர் இடத்துல போய் சொல் அப்படின்னு சொல்கிறான் இதை இந்த பாடலை கூற்று வாங்க நண்பர்களே பாடல்களை நுழைவோம் அகன்ற வானத்திலேருந்து விரைந்து பெய் பெய்கின்ற மழை மலையை பூமி தன்னோட இழுத்து கொள்ளுது பூமி தன்னோட இழுத்து கொள்ளும் அது போ அந்த பூமியை இழுக்குது இழுத்து கொள்ற இதில் செடிகள் இருக்குது அந்த செடிகள் அந்த செடிகளும் இழுத்து கொள்ளுது அந்த செடிகள் அந்த ம மலையை இழுத்து கொள்வதால் குளிர்ந்த நிலையில் இருக்கும்ல அந்த குளிர்ந்த நிலையில் உள்ள பிடமம் மலர் பிடவம் பூன்னு சொல்கிற பிடவம் மலர் அந்த கொடி பறந்த முல்லை மலர் நல்ல நிறத்தினை உடைய தோன்றி மலர் அப்புறம் கொத் கொத்து கொத்தாக இருக்கின்ற கொ கொத்தினை உடைய கொன்றை மலர் மேலும் பல மலர்களை எல்லாம் பறித்து அது இழை இலைனா தமிழுக்கு வருமே அந்த விழா இழை தழைன்னு கோதைன்னு கட்டி மகிழ்ந்து விளையாடுக விளையாடுகிறாங்க அந்த இடத்துல நல்ல வாய்மொழியினை உடைய அந்த ஆயர் ஆயிரங்கள் விளையாடுகின்ற அந்த இடத்துல தலைவன் வரான் தலைவன் அந்த தலைவியை பார்த்து ஒனியும் மயில் கொள்கிறான் மயில் குனி தோழனிடம் வி விவரிக்கிறான் கூட்டில் சொன்ன மாதிரி என் உடம்போடு என் உயிருக்குள்ளே புகுந்தவள் இவள் யார் என்று தோழனிடம் கேட்கிறான் அதுக்கு தோழன் சொல்கிறான் இவளா இவள் வந்து யார் அந்த கொடிய தன்மை உடைய ஏற்றை தழுவுகிறாங்களோ அதை அடைக்கிறாங்களோ காலையை அவள்களுக்கு பரிசாக பரிசாக தான் தருவாங்க இந்த அழகிய மான் தளிர் போன்ற நிறத்தை உடைய இந்த இவளுடைய மேனியை வந்து அதாவது இவளுடைய உடம்பு உடலை வந்து யாருமே தீண்ட முடியாது அப்படி தீண்டணுன்னா அந்த போர் தன்மையுடைய காலை அடக்கணும் இவளை எல்லோரும் சொல்லியே சொல்லால் மட்டுந்தான் தரப்பட்டவள் ஆனால் இவளை இன்னும் யாருக்கும் கிடைக்கல அந்த காலை அடக்குனா தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தலைவன் சொல்கிறான் உடனே போய் சொல் இந்த அந்த காலையை அடக்கி நான் இவளை மணந்து கொள்கிறேன் தலைவன் சூழல் சொன்னவுனையும் உடனே ஆயர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு அறிக்கை பறையடிச்சு சொல்கிறாங்க நான் ஆய ஏறு தழுவது நாங்கள் ஒன்றும் காலம் தாழ்த்த மாட்டோம் நீங்கள் வந்து என்று சொல்லிவிட்டு அந்த மான அதாவது அந்த நல்ல தேர்ந்தெடுத்து நல்ல அணிகலன்கள் அணிகலன்களை அலைந்த அணிந்த அந்த குல பெண்களை பெண்களுக்கான ஏறு தழுவல் விழாவாக நடைபெறட்டும் இவன் இந்த தலைவன் மட்டும் இல்லாமல் இன்னும் பலருக்கு இப்போ பறையறி பறையறிவிங்க எல்லாரும் வரட்டும் அந்த விழா வந்து எப்படி நட அந்த விழாவில் வந்து அன்னப்பிடை போன்ற அந்த பெண்கள் அவங்க கண்கள் பூக்குமாறு அவங்கள் அவர்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த போட்டியக்கான பறன் அமைக்கணும் பறன் அமைச்சு அவங்களை கண் பூக்க அந்த போட்டியை பார்க்கணும் இது ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழுதழில் களத்தில் உள்ள சூழலை நல்லா நன்கு அமைக்கிறாங்க நன்கு பரன்லாம் அமைத்து பெண்கள்லாம் க அழகாக அந்த பரனில் உட்காந்துக்கிறபடி போட்டியை கண்காண பார்க்குற மாதிரி நல்லா அமைப்பு செய்துவிட்டு அப்புறம் காளைகளை கந்து களத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த காளையை அடக்குவதற்காக த அங்கே இருக்கிற ஆயர்கள் எல்லாம் ஆயர்கள் எல்லாம் அதை எதிரே நிற்கிறாங்க இந்த மாதிரி போட்டி நடக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த அந்த அம்புலேருந்து பா பாய்ந்து அம்பு பாய்ந்து எப்படி போய் தாக்கி அந்த கொ கொல்லுமோ அதுபோல் காளைகளெல்லாம் அந்த இளைஞர் மேலே பாயுது கோவமாக அப்போது அந்த சமயத்தில் மண் தூசியெல்லாம் பறக்குது இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு மார்ப வீரமாக காட்டி போரிடுறாங்க காளைகளோட அப்போ காளைகள் எல்லாம் தன்னுடைய தலையை க கொம்புகளை கவிழ்த்து குத்தின அந்த இவ்வாறு அதனால் பல பேர் கலங்கி நிற்கிறாங்க இப்படி கொலைத்தன்மையாக இருக்குது இந்த காலை காளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போட்டிடுறாங்க பல பேர் தோக்குறாங்க பல காளைகள் இருக்குது பல பேர் அந்த காளையாட எல்ல அந்த அவங்கவுங்க உரிய காளைகள் அடக்க முயற்சப்படுறாங்க என் உடம்புள் புகுந்த இவள் என்று கேட்ட அந்த முன்னாடி உள்ள தலைவன் அந்த காளையை பா அடக்க முற்படுறான் அப்போ என்ன நடக்குதுன்னா அவள் அவள் மீது கொண்ட அந்த அந்த பார்த்த பெண்ணின் மீது கொண்ட அதிகமான பாசத்தால் அந்த நீலமணி போன்ற நிறமுடைய அந்த பெரிய தோளுடைய அந்த ஏற்றோட க காளையோட கழுத்தில் பற்றி இவள் அந்த பெண்ணுக்காக காளை அடக்குறான் அந்த காளையை அடக்கும்போது கழுத்தை கழுத்தை தழுவினா போல் சட்டுன்னு திமுளை பிடிச்சி அதோட காளையை ஒருவா ரொம்ப வருத்திரான் காளையை அடக்கி அதில் கொட்டத்தை அட அடை அடக்கினான் இதை அடக்கிறத பார்த்து எல்லாரும் ஏற்று அந்த காலையுடைய காலையுடையவங்கெல்லாம் ஒரு வாரி பயந்து நிற்கிறாங்க ஒரு மாதிரி எப்படி எப்படி இந்த காலையின வருத்தி இருக்கான் அப்படின் சொல்லிட்டு இவனை நம்ம அதுக்குன்னு சண்டை போட முடியாது சந்தோஷமும் சந்தோஷம்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் அங்கே உள்ள சான்றோர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கொலைத்தன்மையுடைய காளையை இதுக்கு முன்னாடியும் பல பேர் அடக்கி அதோட கழுத்தில் கொண்டை போல் அடக்கி வினைந்து கொண்டை போல் இருக்காங்க இது தெரிந்து அந்த ஆயர்குடி மக்கள் எல்லாம் நல்ல ஆயர்குடி மக்கள் எல்லாம் மறுபடியும் அந்த போட்டியை வைக்கிறாங்களே சொல்லிட்டு இவர்களெலாம் ஒரு அறியாதவர்கள் தான் அப்படின்னு இந்த ஆய சான்றோர் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிற சான்றோர் சொல்கிறாரு போட்டி நடந்து ஒரு வாரம் தரு முடிவும் தருவாயில் அந்த என் உடம்பில் புகுந்த இவள் யார் என்று கேட்ட அந்த தலைவன் அந்த நீலமணி போன்ற நெடுந்தலுடைய காலையை அடக்கி வெற்றி பெறான் வெற்றி பெற்று அந்த காலையை அட அடக்கி எல்லாரையும் ஒருவாறு கலங்க வைத்து பின்பு காளையை அடக்கின பரிசாக தன்னுடைய தான் ஆசைப்பட்ட தலைவியை அவன் இது பண் மணந்துக்கலாம் அந்த நேரம் வருது அப்போ அந்த சிறு அந்த சிறிய அந்த சிறு குடியினும் உள்ள அந்த அந்த ம அந்த பொது இடங்களில் உள்ள அந்த ஆயர்கள் எல்லாம் ஆடி பாடி நல்ல ராகத்தோட குறவை கூத்து அவங்களுக்கு தோதுவான அந்த குறவை கூத்து ஆடி மகிழ்கிறாங்க அப்போ அந்த சூடிய தலைவன் அதாவது அந்த முன்னெண்டு தோல் எல்லாம் அவன் வந்து இரண்டு தோல்பட்டைகள் நல்லா திறனாக இருக்கு திறனாக இருக்கிற தோல்பட்டைகள் இதெல்லாம் வைத்து கொண்டு இந்த கொண்டு போர் செய்து வென்ற அந்த தலைவனை தலைவன் அப்புறம் கரிய மேனியை உடையவன் இப்படிலாம் அவனை விவரித்து அப்புறம் அவனுக்கு செந்நிற செந்நிற ஆடை ஆடை உடையவன் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு மு அவன் சிரித்து வர்றதை அவன் புண்முறுவலோடு வரான் அதை சிரிக்கிறான் சிரித்து வரான் வரும்போது இவருக்கு மனம் செய்யும் மனம் செய்தற்கு தன்னுமையில் தாளம் தளராமல் எழுப்புக அதாவது அவன் அந்த திருமணம் நேரம் வந்துவிட்டது அதனால் தாளத்தை அடி தாளம் ராகத்தோடு நீங்கள் ஆடி பாடி மகிழுங்கள் திருமண செய்தியை எல்லாத்துக்கும் மனம் வீசட்டும் எங்கேயும் திருமணம் எங்கும் பரவட்டும் இவர் இந்த தலைவன் காலையை அடக்குனது கு முல்லை நிலத்தில் அடக்குனது குறிஞ்சி நிலம் வரைக்கும் இந்த பரவி பரவிருக்கு பக்கத்து உள்ள ஊர்கள் எல்லாத்துக்கும் இவ்வாறு அந்த காளையை அடக்கி தலைவன் வெற்றி பெறான் இதுதான் இரண்டாம் பாடலாக இருக்குது இந்த பாடலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் அந்த காளைகளுக்கு எதிரெதிராக நிற்கும் போது இளைஞர்கள்லாம் நிற்கும் போது அவங்க இந்த காளைகளுக்கு பெண்களுக்கு விரும்புகிற அந்த இளைஞர்கள்லாம் நிற்கும்போது அந்த பாட்டில் சொல்கிறாங்க ஒரு ராகமான வெறியா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு அந்த மார்பு காட்டி நிற்கிறாங்கல்ல கவிழ்ந்தன மறுப்பு அது தன் கவிதை கழித்து தன் கொம்பால் குத்துகிற நிகழ்ச்சி கலங்கினர் பலர் கலக்கமுடன் ஏன் நிற்கிறாங்க அந்த காளையை வறுத்து இதை பார்த்து அது விவரிக்கிறாங்க இதில் பின்ப முன்னே அதுக்கு முன்னாடி அந்த காலை குத்துனதை பார்த்து எல்லாம் கலங்கி நிற்கிறாங்க என்ன இந்த காலை இப்படி எல்லாம் இதுவாக கொலைத்தன்மையுடையதாக இருக்கு இதில் கவனிக்கிறதுக்கு தான் இந்த சான்றோட கூ சான்றோரோட கூற்று ஆய சான்றோரோட கூற்று முறை முன்னே அடக்கியோ மறுபடியும் இந்த போட்டியை நடத்தி இருக்கிற இந்த ஆ நடத்துகிற இந்த ஆயர் மக்கள் அறியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சான்றூர் ஓகே சரி நண்பர்கள்